அனைவருக்கும் வணக்கம். ஜியோ 360க்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் இருக்கிற டோல்கேட்ஸ், அதாவது நேஷனல் ஹைவேஸில் இருக்கிற டோல்கேட்ஸில் வந்து இன்னும் 2 வருடங்கள் அனைத்து டோல்கேட்டுகளும் நீக்கப்படும். அதற்கு பதிலாக ஜிபிஎஸ் முறையை கொண்டு கட்டணம் வசூலிக்கப்படும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழர்கள் மற்றும் தோழிகள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள், இந்தியாவில் இன்னும் 2 ஆண்டுகளில் நெடுஞ்சாலைகளில் எந்த டோல் பிளாசாக்களும் இருக்காது, அங்கு வசூலிக்கப்படும் பணம் இனி ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமே வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஹைவேஸில் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல்கேட் இருக்கும். அங்கே வந்து அந்தந்த வெஹிக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டணம் வசூலிக்கப்படும். அந்த வெஹிக்கிளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கட்டணம் வசூலிக்கப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ரொம்ப நேரம் வந்து வாகனங்கள் வந்து அந்த சுங்கச்சாவடியில் வந்து காத்திருக்க வேண்டிய நிலை வந்து ஏற்படும். மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த பீக் அவர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இப்ப சென்னை பாத்தீங்கன்னா பெரும்புலத்தூர், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், அந்த மாதிரி ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பீக் அவர்ஸ் பாத்தீங்கன்னா சண்டே நைட்டு மண்டே மார்னிங்ஸ் இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக் ஏற்படும். அதனால சிட்டிக்குள்ள வரவங்க வெளியே போறவங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரக்கு வந்து சரியா மார்க்கெட்டுக்கு வர சரக்கு எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா சரியான டைமுக்கு வந்து சேர்றது இல்ல. இந்த ப்ராப்ளம வந்து எப்படி சால்வ் பண்ணோன்றதை பத்தி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதற்கு ஒரு சொல்யூஷனா தான் வந்து இந்த ஜிபிஎஸ் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்ராக்னு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபாஸ்ட்ராக் டேக் வந்து வச்சுன்னு இருக்கிற வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டோல்கேட்டில் வந்து மணி பே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வந்து அந்த ஃபாஸ்ட்ராக் கோடை வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர் வந்து வெஹிக்கிளில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை வந்து அந்த டோல்கேட்டில் இருக்கிற ஸ்கேனர் ஸ்கேன் பண்ண உடனே பேங்க்லேருந்து வந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும், அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் டெடியூஸ் ஆகிடும். பட் ஆனால் இந்த சிஸ்டமில் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. இது சரியாக வந்து ஒர்க்கு, இந்த சிஸ்டம் வந்து சரியாக ப்ராக்டிக்கலாக வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு டோல்கேட்டே எடுத்துகிட்டு இந்த ஃபாஸ்ட்ராக் எல்லா முறையும் வந்து இப்போ அபாலிஷ் பண்ணிவிட்டு ஜிபிஎஸ் முறையை கொண்டு பணம் வந்து வசூலிக்கப்படும். டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் ஓனரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு டோல்கேட்லையுமே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. டைமும் ரொம்ப சேவ் ஆகும், பொல்யூஷனும் கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப நேரம் வெஹிக்கிள்ஸ்லாம் ஒரே இடத்துல வந்து நின்றுச்சுன்னா பொல்யூஷன் அதிகமாகும், ஜனங்களுக்கும் வந்து டென்ஷன் அதிகமாகும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இதனால் சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மிக அற்புதமான திட்டம்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஜிபிஎஸ் முறையில் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து நேஷனல் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெடியூஸ் ஆகும். இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வர வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே ஜிபிஎஸ் இருக்குது. ஆனால் பழைய ஒரு 5 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் முன்னாடி வந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து மெஜாரிட்டியாக வந்து ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக இல்லை. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க, ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து கம்பல்சரியாக இன்ஸ்டால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் ஒரு மேக்ஸிமம் 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடிகள் மூலமே கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 24,000 crores வந்து இன்கம் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து 34,000 crores வந்து எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,34,000 crores வந்து இன்கமாக வந்து வரும். இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல விரும்பிய செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.